எஸ்எம்எஸ் வந்து 30 வருஷம் ஆகுது நம்மளோட ஃபோனுக்கு. சிவமனசுல சக்தினரா கமெண்ட்ல மங்கு ஜோக்கு போட்டீங்கன்னா அவ்வளோதான். எஸ்எம்எஸ் ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ் வந்து 30 வருஷம் ஆகுது. இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல எஸ்எம்எஸ். ஆரம்பத்தில் ஃபோன் எஸ்எம்எஸ் இருந்துச்சு, இப்போ வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் தான் மெசேஜிங் சர்வீஸே. ஆனால் இதுக்கெல்லாம் ஆரம்பம் யாருன்னா ஃபோனில் வந்து வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி எஸ்எம்எஸ். முத முறை எஸ்எம்எஸ் வந்து December 3, 1992 பெப்வொர்த் அப்படிங்கிறவர், அப்போ வந்து மொபைல் ஃபோனில் வந்து இந்த கீபேடு கிடையாது, ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்து கால் தான் பேசுவாங்க. சிஸ்டமில் இருந்து ஒரு வோடாஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கிறார். வோடாஃபோன் எப்படி இருந்திருக்க பற்றி ஒரு காலத்தில் டவரே எடுக்கல, ஆனால் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு டவர் வச்சிருந்திருக்கேன். ஸோ ரிச்சர்ட் ஜார்விஸ் அப்படிங்கிறவரோட ஃபோனில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு மெசேஜ் தான் வந்து அந்த எஸ்எம்எஸில் வந்தது. 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து கம்ப்யூட்டர்லேருந்து டைப் அடித்து ஃபோனுக்கு அமைச்சிருக்காப்பில், ஏன்னா ஃபோனில் மெசேஜ் சர்வீஸ் இல்லாததுனால கம்ப்யூட்டர் டு ஃபோனு. அதுக்கப்புறம் ஃபோன் டு ஃபோன் வந்து எப்படி வருதுன்னு ஆரம்பத்தில் வந்து வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் இந்த பில்லிங்கு, நான் 1ஆம் தேதியான ஏர்டெல் வந்து காசு கட்டுங்கன்னு சொல்லி அறுத்துட்டு இருப்பாங்களே அந்த மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு. அலர்ட்ஸ் மட்டும் தான் கம்பெனிலேருந்து ஃபோனுக்கு உங்களுக்கு வரும், மெசேஜிங் ஆப்பாக வரல. 1993 தான் நோக்கியா வந்து இதை வந்து உங்களுக்குள்ளே மெசேஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன் நோக்கியா கொண்டு வருது. நோக்கியா 9000 IR அந்த மாடல் தான் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் பண்ணுற ஒரு மொபைல் ஃபோன் மாடல் நினைக்கிறேன். என்ன தெரிய வருதுன்னா, இப்போ நம்ம பார்க்குற ஃபோனோட டிசைன் எல்லாமே எஸ்எம்எஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை ஜனங்கள் யூஸ் பண்ண அதிகமாகும் போது தான் மாறுதுன்றாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் இல்லாதப்பெல்லாம் ஒரு நம்பர் மட்டும் தான் தேவை, 0 to 9 இருக்கும், கால் பண்ணி பேச போகிறோம் அப்படி தான் இருந்திருக்கிற சீமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. நானே WWW நோக்கியா வச்சிருந்தேன், அதில் எஸ்எம்எஸ் எப்படி அடிப்போம்னா இந்த கீபேடில் வந்து இருக்கும். இப்போ வந்து சி அடிக்கணும்னா 1 வந்து 3 முறை அழுத்தரும், 1 வந்து ABCன்னு போட்டிருப்பான், ஏபிசி. இப்போ கேட் அப்படின்னா இதை 3 முறை, அடுத்து ஏ, அதுக்கப்புறம் டீக்கு வந்து RST வந்து 7 இருக்கும், 8 இருக்கும். கொண்டு ஒவ்வொரு முறையும் 3-4 முறை சூஸ் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆட்டோ சஜஷன் அப்படின்னு. இப்போ நீங்க வந்து பிட்டெல்லாம் அதிகமா பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை அதிகமா மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா யாருக்கா போகும்போது மாத்திக்கிட்டு உள்ள தப்பா போயிடும்ல, அதுதான். அது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் A to Z வரைக்கும் தேவைப்படும் இந்த QERTY கீபோர்டை வந்து போனுக்கு கொண்டு வராங்க, பிளாக் பெர்ரில முத முறை வந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் புரியுது மெசேஜிங் ஆப் மூலமா தான் போனோட மாடலே மாறுச்சு அப்படின்னு புரியுது. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஸோ இப்போ யாரும் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா வாட்ஸ்அப் வந்து நார்மல் டிஃபால்ட் ஆகிடுச்சு. எஸ்எம்எஸ் வந்து ஆரம்பத்தில் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்புக்கில் முன்னாடியே ஃபோன் யூஸ் பண்ணதுனால. எஸ்எம்எஸ் வந்து அதிகபட்சம் 160 டெக்ஸ்ட் தான். ஒரு டைமில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பக்கம் பக்கமாக பேராகிராஃப்லாம் அடித்து நீளமான மெசேஜ் போகும்பொழுது ட்விட்டர் என்னன்னா பேசிக்காக எஸ்எம்எஸ் மேட்டரை திருப்பி ஆன்லைனில் கொண்டு வந்து சோஷியல் மீடியா கம்மியான டெக்ஸ்ட் மட்டும் ட்வீட் போட்டுக்கோங்கன்னு. அது நார்மலாக பார்த்தா எஸ்எம்எஸ் வர இன்னொரு வருஷம் தான், அதை போய் அவ்வளோ கோடி ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு என்ன மஸ்க்கு போ. ஸோ வந்து நான் வந்து காலேஜ் டைம்லலாம் என்னுடைய ஓல்டு காதல்லாம் நான் எஸ்எம்எஸில் தான் டைப் அடிச்சுட்டு வேற அறிவு டிட்டுன்னு அடிச்சுட்டு வரதுக்குள்ளே உயிர் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வைப் கீபோர்டே அதுக்கப்புறம் லெட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெசேஜிங் ஜனங்க அனுப்ப ஆரம்பிக்க தான் டெவலப் ஆகிட்டு வந்துச்சு ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ். ஆனால் இப்போ நம்ம எஸ்எம்எஸ் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணாட்டியும் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வருது, முக்கியமாக ஓடிபி. என் பொண்டாட்டியோ என் வீட்டில் அம்மாவோ ஏதோ ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டே இருக்கிறாங்க, ஓடிபி சொன்னால் தான் இவர் வந்து நம்ம கடைக்கார அந்த ஸ்விக்கி காரரோ இவங்கள வந்து காசு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டே போகிறாங்க, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிபே அனுப்புகிறதும் மெசேஜிங் சர்வீஸ். நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனா அது ட்ரிகர் ஆகிட்டு தான் அங்கேருந்து காசு வந்து உங்களுக்கு போகுது. ஸோ நீங்கள் ஜிபேயில் காசு அனுப்புறதும் மெசேஜிங் சர்வீஸ் தான். இதை நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். இந்த ஆங்கிலிருந்து எஸ்எம்எஸ்ங்கிறது இல்லாமல் உங்கள் ஃபோன் ஆப்ரேட்டே ஆகல, எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஜனங்க கூட பேசுறது வந்து வேணா இது கட்டாக இருந்திருக்கலாம். இந்த எஸ்எம்எஸ்ங்கிறது பேசிக் லைன் ஆஃப் கோடு மாதிரி. நீங்கள் ஆண்ட்ராய்டு வச்சிருந்தா மட்டும்தான், அதாவது ஒரு சின்ன குழப்பம் ஒன்று கேமராமேன் கேட்டால், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கேன் அது எஸ்எம்எஸ் ஆப் இருக்கு, அப்போ அது யாருது அப்படின்னா, நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அது கூகுள் தான் இருக்கலாம், கூகுள் மெசேஜஸ்னு ஒன்று இருக்கலாம். அது இல்லாமல் வேற ஒரு ஆண்ட்ராய்டு இல்லாத ஒரு OS-ஆ இருந்தாலுமே அந்த ஃபோன் கார பண்ண எஸ்எம்எஸ் கூட உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். ஸோ வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வேற ஒரு எஸ்எம்எஸ் மாறும். ஆனால் எஸ்எம்எஸ் வந்து பேசிக் லைன் ஆஃப் கோட், அது இல்லாமல் ஒரு ஃபோன் வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கான தேவையே இருக்காது அப்படின்னாரு. கரெக்டா? இப்போ இன்னொன்று யோசிக்கலாம். இப்போ தான் வாட்ஸ்அப் வந்துருச்சு, செக்யூர் சிஸ்டமாக தான் வாட்ஸ்அப் இருக்குது, சிக்னல் இருக்குது, டெலகிராம் இருக்கு, இவ்வளோ வந்துருச்சு, ஏன் இந்த ஓடிபியில் அந்த மாதிரி ஆப்பில் ஏன் நம்ம வந்து அனுப்ப மாட்டேன்றாங்க? ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோன் நம்பர் தான் கொடுத்து நம்ம பதிவு பண்ணுறீங்க, அது என்ன ஈஸியாச்சேன்னு பார்த்தா, இப்போ வந்து வாட்ஸ்அப்லேருந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்ப முடியாது, டெலகிராம்லேருந்து வாட்ஸ்அப் அனுப்ப முடியாது. ஆனால் எஸ்எம்எஸ்ங்கிறது எல்லா ஃபோன்லையும் இருக்கிற பேசிக் டெக்குனால உங்கள் ஃபோன்லேருந்து நீ எந்த மாடலோ ஏர்டெல்லேருந்து இது வோடஃபோனுக்கு அனுப்பலாம், வோடஃபோன்லேருந்து பிஎஸ்எல் அனுப்பலாம். ஸோ அந்த வேறு வேறு ஆப் வேறு வேறு கம்பெனிகளுக்குள்ள அந்த ட்ரான்ஸ்மேஷன் மெசேஜ் வந்து
அது எனக்கு தெரிஞ்சு அது அப்டேட் ஆகும் தேவையில்லை. ஏன்னா டைம்ல நம்ம தாண்டி வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் நம்ம மெசேஜ் பண்ணி விட்டதுக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கூட வெறும் ஓடிபி மட்டும் வச்சுக்கலாம் கூட எஸ்எம்எஸ் வச்சிருக்கலாம். ஆனா எஸ்எம்எஸ்ங்கிறது ஒரு தனி கம்பெனி கிடையாதுல்ல, டெக்கு ஒரு போன்ல ஒரு கேமரா இருக்கிற மாதிரி கால் பண்ற ஆப்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் முத முறை ஒரு ஃபோன் இந்த சீமன்ஸ் ஃபோன் ஒன்று எங்கள் பெரியப்பா வந்து மெட்ராஸ்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு திருச்சி வந்துட்டு கொடுத்தாரு பேசி பாருங்கன்னு. அப்போலாம் ஏர்டெல் நினைக்கிறேன். அப்போலாம் இன்கமிங்கே ஒரு நிமிஷத்துக்கு 16 ரூபாய் ஏதோ ஞாபகம் இருக்குது. அவுட் கோயிங் இன்கமிங் வந்து 10 ரூபாய் ஏதோ ஒரு 3 ரூபாய்க்கு ஏதோ ரீசார்ஜ் பண்ணி ஒரே நாளில் ஹாஃப் அன் அவரில் தீந்து போனதெல்லாம் பார்த்தா அப்போ எங்களுக்கு எவ்வளோ ஆசை சீமன்ஸ் இந்த செங்கல் ஃபோன் மாதிரி எடுத்து காதில் பேசுறதுன்னு. அப்போ மெசேஜிங்லாம் உள்ளே இல்லை. ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு உங்களுக்குலாம் எஸ்எம்எஸ் அனுப்பும்போதுலாம் காசு பிடிப்பான் ஒரு எஸ்எம்எஸ்க்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு. நான் பாட்டு 5-6 பேருக்கு ஃபார்வர்ட்லாம் பண்ணி 100 ரூபா போன கதையெல்லாம் வந்து திட்டம் வாங்க கதையெல்லாம் வந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப் இருந்த பிரச்சனைலாம் இல்லை, அது வந்து ஈஸியாக கிடக்குன்னு அமைச்சு விட்டுட்டு போயிடலாம். எப்படி இந்த கிரீட்டிங் கார்டெலாம் காணா போச்சோ அதெல்லாம் ஒரு டைமில் ஒரு பெரிய கல்ச்சர். இந்த கிரீட்டிங் கார்டு வந்து எங்கள் அம்மா வந்து போயிட்டு சித்திக்கு பெரியம்மாக்கு பாட்டிக்கு லம்பாக வாங்கி ஒருத்தவங்களுக்காக போட்டு எழுதுவாங்க. இப்போ வந்து குரூப் ஃபார்வர்டில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ பிடிக்கிற மாதிரி பட்டா முடிஞ்சு போயிருது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படி மாறும்பொழுது எஸ்எம்எஸும் மாறுறதுக்கான வாய்ப்பு என்ன மாறிச்சு. இதே எஸ்எம்எஸ் வந்து யாகும் மெசஞ்சர் ஆச்சு, வி சாட் ஆச்சு, ஆர்கூட் ஆச்சு, ஃபேஸ்புக் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ஆச்சு. இன்ஸ்டாகிராம்லாம் வெறும் ஃபோட்டோ போடுறதுக்கு மட்டும்தான் வந்த ஆப், அது வந்து மெசேஜிங் ஆப்பே கிடையாது, வெறும் ஃபில்டருக்கு தான். அது எல்லாமே மெசேஜிங் ஆப்பாக ஆயிடுச்சு. யாகும் மெசேஜ்லாம் ஆரம்ப டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் சாட்டில் வந்து பிட்டு சாட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வச்சிருந்தாங்க. மெசேஜ் சர்வீஸ்னு யாகும் ஊரே மாற்றிக்கிட்டான். அவனுக்கே தெரியும் வெறும் செக் சாட் ரூமில் மட்டும்தான் உலகம் ஃபுல்லாக போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன ஜாலியாக இருக்குன்னா இப்போ ப்ரொவ்யூ சென்டரில் போய் 1 ஹவர் காசு கொடுத்துட்டு என் ஃபோன் நம்பர் கேட்க மாட்டான். இமெயில் ஐடி ஏதோ ஒன்று போட்டுவோம். ஆமாம், ஏதோ ஒன்று போட்டு விட்டு பாஸ்வேர்டு போட்டு உட்காந்து பேசுறது வத வதன்னு அது வந்து இருந்துச்சு. அப்போலாம் இந்த மெசேஜிங்கில் வந்து ஓகே அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து வேற வேற கம்பெனியும் மெசேஜ் சர்வீஸ் வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஃபோன்ல எஸ்எம்எஸ் மாதிரியே நம்ம ஆப்பிள் அவர் ஐஓஎஸ்க்கு அவருக்கு ஒரு மெசேஜிங் ஆப் வச்சிருக்காரு. நம்ம கூகுள் அவங்க வந்து கூகுள் மெசேஜ்னு ஒன்று இருக்கு. இது அதிகமாக நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் தான் நம்ம ஊர்ல டிஃபால்ட். கூகுள் மெசேஜ்னு ஒன்று இருக்கு. இந்த ஆப்பிள் இருக்கான்ல, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் எஸ்எம்எஸ்லேருந்து வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் ஆர்கூட்னு வளர்ந்துருச்சு. ஸோ இப்போது ஃபோனுக்கு வரலாம் நம்ம ஆப்பிள்ஸை. அவர் வந்து ஒரு மெசேஜிங் சர்வீஸ் வச்சிருக்காரு ஐஓஎஸில் வந்து. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கலாம் தெரியும், மெசேஜ் வச்சிருக்கீங்க. ஆப்பிள்குள்ளே ஆப்பிள் உங்களோட ஈகோ சிஸ்டம்குள்ள மெசேஜ் அனுப்பும் போதெல்லாம் ப்ளூ கலரில் போகும். ஸோ ஆப்பிள் இல்லாத ஃபோனுக்குலாம் மெசேஜ் அனுப்பிச்சா க்ரீன் கலரில் போகுமா? ஐயோ என்னங்க க்ரீன் கலரில் போகுது சார், உங்ககிட்ட ஆப்பிள் ஃபோன் இல்லையான மாதிரி ஒரு கில்ட்டை கிரியேட் பண்ணுற வேலை. இதில் என்ன இருக்குது கலர் தானே போய் தொழுது. நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஊரில் அதிகபட்சம் பார்த்தா என் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறோம். நான் அமெரிக்கா மாதிரி நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 90% அவங்க வந்து ஐஃபோன் தான் வச்சிருக்காங்க. ஸோ என்ன தம்பி உங்ககிட்ட அந்த ஃபோன் இல்லையா அப்படிங்கிறது அங்கே வேலை செய்யும். ஸோ இப்படி இருந்துச்சு. இன்னொன்று, ஒரு ஐஃபோன்லேருந்து நீங்கள் வேறு ஒரு கம்பெனி ஃபோனுக்கு மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும் எஸ்எம்எஸ் மாதிரி. ஆனால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவோ டெக்ஸ்டோ வீடியோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எம்எம்எஸ்ஸாக போயிடும், காசு அதிகம். இந்த எம்எம்எஸ்னு வந்துச்சு தெரியுங்களா, ஒரு டைம்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தனியாக ஒரு எபிசோடில் வந்து பேசலாம். ஸோ வந்து இது நிறைய ஒரு அதாவது ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு அந்த ஃபங்க்ஷனபிலிட்டி இல்லாமலே ஆப்பிள்குள்ளே ஆப்பிள் அதுக்குள்ளே தான் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் மாதிரி ஜாலியாக உங்களுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கூகுள் பார்த்தான், அப்படி சீன் போடுறியா, இப்போ நான் வரேன் பாரு, என்கிட்ட ஃபோன் இல்லை ஆனால் என்கிட்ட ஆப் இருக்குது, என்கிட்ட ஆப்பை நான் கிரியேட் பண்ணலாம், என்கிட்ட டேட்டாவோட யூசஸ் இருக்குன்னு மெசேஜிங் சர்வீஸ் கூகுள் மெசேஜஸ்ங்கிற ஆப்பை இப்போ வாட்ஸ்அப் மாதிரி கொண்டு வரலாங்கிற பிளான் போயிட்டு இருக்கு. இப்போ தான் குரூப் சாட் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ஃபோட்டோ அமைச்சிக்கலாம், அதில் வந்து வீடியோ அமைச்சிக்கலான்னு வாட்ஸ்அப் மாதிரி கூகுளோட கொண்டு வந்துச்சுன்னா ஐஓஎஸில் அந்த ஆப்பை ஆப்பிள் காரை இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் கூகுள் பண்ணுது. நீ என்ன பண்ணுவேன், நான் கூகுள் என்ன ஆட்டோமேட்டிக்காக வேணும் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஐஃபோன் வச்சிருந்தாலும் உங்கள் மெசேஜிங் வந்து வாட்ஸ்அப் மாதிரி கூகுளில் நீங்கள் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இப்படி ஒரு அட்டாக் பண்ணலான்னு மெசேஜிங் சர்வீஸ்க்கான வாரு ஆப்பிளுக்கும் கூகுளுக்கும் போயிட்டு இருக்குது. நம்ம மெட்டா கம்பெனி வாட்ஸ்அப் போட்டோமா இன்ஸ்டால் பண்ணோமா குரூப் சேனல் நைட்டு வந்து விட்டு அமைச்சோமா விட்டு கதை அமைச்சோமான்னு சொல்லி லவுடைய மாதிரி ப்ராப்ளம் பண்ணோமா இருந்தோமான்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக இருந்துட்டு இருக்கிற போட்டி. கூகுள் மெசேஜஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பாக ஆப்பிள் ஐஓஎஸ் மெசேஜுக்கு ஆப்போசிட்டாக கூகுள் வந்து போட்டி போட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. கூகுள்கிட்ட காசு இல்லை, பாவம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அதனால் இதில் வச்சுதான் ஏதோ காசு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ ஒன்றுங்கடா அது ஃபஸ்ட்டு லவ் ஞாபகம் வந்துருச்சு. அந்த நோக்கியா 1100 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ILOVU அப்படின்லாம் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதில் மெசேஜ் வரும்போது டக்கன் டக்கன் டொயின் டொயின் டக்கன் டக்கன் டொயின் கேட்கும். அது ஓப்பன் பண்ணால் நீ என் தம்பி மாதிரி அடி, யுவர் லைக் மீ பிரதர். நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், மஸ்டர்டனில் இருக்கோம், டிஸ்கார்டில் இருக்கோம், இதுலேயும் இருக்கும், லைக் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் ஆகி கொஞ்சம் காசு கட்டும். இது உங்கள் மெட்டா மைக்கிஸ் பவர் பண்ணி